கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு மீட்பு பணிகள் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் மாநில தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், விவசாய நிலங்களில் சேத விவரம் கணக்கெடுக்கவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் அனைத்து பகுதிகளிலும் 69 இடங்களில் கால்நடை முகாம்கள் நடத்தப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். பொதுமக்கள் மத்தியிலும் ஆன்மீகவாதிகள் மத்தியிலும் வேல் யாத்திரைக்கு நல்ல ஆதரவு கிடைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேல் யாத்திரை நிறைவு விழா திருச்செந்தூரில் நடைபெறுவதையொட்டி நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், இந்த வேல் யாத்திரைக்கு பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் வேல் யாத்திரை நிறைவு விழாவில் பிஜேபி தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளுக்கு தடை விதித்து தமிழக அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தமிழக அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பையா மற்றும் சரவணன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் இந்தியா முழுவதும் இந்த விளையாட்டிற்கு தடை விதிக்கப்படாத நிலையில் தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டது தவறானது என வாதிடப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தமிழக அரசின் சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என்று கூறியதோடு இம்மாதம் 21 தேதிக்கு தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து சுற்றுலா மையங்களும் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட உள்ளதால் அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கப்படுவது குறித்து தொட்டபெட்டா சென்று பார்வையிட்டார். அப்போது பயணிகளின் பாதுகாப்பு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் சுற்றுலா மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆவின் பால் விற்பனை மற்றும் பால் உற்பத்தி பொருட்கள் கடந்த நிதியாண்டை விட இந்த நிதியாண்டில் கூடுதலாக சுமார் 277 கோடி ரூபாய் வரை பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2019-2020 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை ஆவின் பொருட்கள் விற்பனை மூலம் சுமார் 335 கோடியே 821 லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி வளர்ச்சிப் பாதையில் ஆவின் சென்று கொண்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே சாலைகளில் இரவு நேரங்களில் கரடிகள் உலா வருவதால் இருசக்கர வாகனங்களில் செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்தியூரை அடுத்த பர்கூர் மலைப்பகுதிகளில் யானை, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. இந்நிலையில் கர்நாடகா அந்தியூர் பிரதான சாலையில் நேற்றிரவு 2 கரடிகள் வலம் வந்ததை சரக்கு வாகன ஓட்டுநர் கைபேசியில் பதிவு செய்து வனத்துறையினருக்கு அனுப்பி வைத்தார். இதனையடுத்து வாகனத்தில் செல்வோர் கவனமாக செல்லும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலுக்கான 4வது கட்ட வாக்குப்பதிவும் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு இடைத்தேர்தலும் இன்று நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பிற்பகல் 2 மணி வரை நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலின் 34 இடங்களுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மேலும் பஞ்சாயத்து அமைப்புகளில் காலியாக உள்ள 50க்கும் மேற்பட்ட இடங்களுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். தலைநகர் தில்லி வழியாக செல்லும் யமுனா நதியில் அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் மாசு குறித்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கவலை தெரிவித்துள்ளது. கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் தில்லி அரசு தனது கழிவுநீர் சுத்திகரிப்பு திறனை மேலும் திறமையாக செயல்படுத்த வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இம்மாதம் 15 தேதிக்குள் அறிக்கை அளிக்குமாறும் தில்லி அரசை அது கேட்டுக் கொண்டுள்ளது. யமுனா நதியில் அமோனியா அளவு அதிகரித்து வருவதால் அவற்றை தடுக்க குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறும் ஏற்கனவே தில்லி நீர்வளத்துறைக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டிருந்தது.